வணக்கம் அன்பானவர்களே, எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தனித்திருந்து நோயிலிருந்து தனித்திருப்போம். இன்னைக்கு என்ன கதை கேட்க போறீங்கன்னா, கொடுப்பதில் இன்பம். யாரை யாருக்கு கொடுத்தா எதனால இன்பம் அடைஞ்சாங்க தெரிஞ்சுக்கலாம். கதைக்குள்ள போலாமா? ஒரு பக்தர் இருக்காரு. அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு. ஆனா அவர்கிட்ட கையில பணமே இல்லை, வசதியும் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு யோசனை வருது. சரி, ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும், அதாவது பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட, இல்ல வசதி படைத்தவர்கள் கிட்ட நம்ம வந்து காசு வசூல் பண்ணி ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த யோசனைப்படி ஊர்ல இருக்கிற செல்வந்தர்கள்ட்ட எல்லாம் போய் உதவி கேட்கிறாரு. அவங்களும் ஒரு நல்ல காரியம், ஒரு புண்ணிய காரியம், அதனால எங்களால ஆன உதவிய உங்களுக்கு செய்யறோம் அப்படின்னு வாக்கு கொடுக்கறாங்க. கூடவே கொஞ்சம் பணமும் கொடுக்கறாங்க. அந்த பணத்தை எல்லாம் அவரு சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றாரு. அந்த ஊர்ல ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆளு ரொம்பவும் கஞ்சமான ஆளு. அவர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. சரி, கேட்டுதான் பார்ப்போம், கொடுக்கறதும் கொடுக்காததும் அவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனைப்படியும் அடுத்த நாள் அந்த கஞ்சனோட வீட்டுக்கு போறாரு. அவரை பார்த்ததுமே அந்த கஞ்சன் கேட்கறான், எங்க வந்த அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த ஆளு சொல்றாரு, ஐயா, இந்த மாதிரி எனக்கு ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை, அதுக்கு தேவையான வசதி என்கிட்ட இல்லை, அதனால ஊர்ல வசதி படைச்சவங்கள்ட்ட கொஞ்சம் பணம் வாங்கி நிதி திரட்டி ஒரு கோயில் கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக அதுக்கெதுக்கு இங்க வந்த, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு அந்த கஞ்சன். பக்தர் சொல்றாரு, உங்ககிட்டயும் நிதி உதவி கேட்டுதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கஞ்சன் எப்படிப்பட்டவன்னா, அருந்த விரலுக்கு சுண்ணம்பு தர கூட யோசிக்கிறவன், எச்சி கையில காக்கா கூட விரட்டாதவன். அவன் சொல்றான், பிள்ளை இல்லாத சொத்து இங்க என்ன கொட்டியா கிடக்குது, நான் உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு என்னாலெல்லாம் தர முடியாது, நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு மூச்சில் அடிச்சாப்புல சொல்லிடுறாரு. ஆனா அந்த பக்தரும் விடுற மாதிரி இல்லை. ஐயா ஐயா, நான் கொஞ்சம் சொல்றத கேளுங்க, நாளைக்கு ஒரு சபையை கூட்டியிருக்கேன், அந்த சபையில பணம் கொடுத்தவங்க பேரெல்லாம் வாசிச்சு நான் பாராட்டுவேன். நீங்க ஒரு 1000 ரூபாய் எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்க பேரை சொல்லி நீங்க தந்ததா உங்களையும் நான் பாராட்டி பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இவன் எடை புகுந்துடுறான். இந்த கஞ்சன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன கேட்டுக்கிட்டே இருக்க, அப்படி ஒண்ணு நீ என்னைய பாராட்ட வேணா, என்னால நீ என்ன சொன்னாலும் சரி, பணம் தர முடியாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து பக்தர் சொல்றாரு, என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு ஐயா, அதையாவது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. இவன் விடமாட்டான் போலையே, சரி என்னன்னு கேட்போம் அப்படின்னு அந்த கஞ்சனும் கேக்குறான். ஐயா, நீங்க என்கிட்ட 1000 ரூபாய் கொடுங்க, அந்த 1000 ரூபாய காமிச்சு நான் நாளைக்கு சபையில நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்ததா சொல்றேன், அதை காமிச்சு 4 பேர்கிட்ட நான் பணமும் வசூல் பண்ணிக்குவேன், அப்ப மறுநாள் வந்து உங்ககிட்ட இந்த 1000 ரூபாய் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. கஞ்சனுக்கு சந்தேகம், நீ திருப்பி கொடுப்பேன் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறான். பக்தர் சொல்றாரு, ஐயா, நான் என் தலை மீது ஆணையிட்டு சொல்றேன், ஏன் நான் கட்ட போறேனே அந்த கோயில் மீது கூட ஆணையிட்டு சொல்றேன், உங்க பணத்தை நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் ஐயா அப்படின்னு சொல்றாரு. கஞ்சனுக்கு மனசு இலகிடுச்சு, இவர் இவ்வளவு சத்தியம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரியா நீங்க இருங்க, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு 1000 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு வந்து பக்தர் சொல்றாரு, ஐயா, நான் என் தலை மீது ஆணையிட்டும் சொல்றேன், ஏன் நான் கட்ட போறேனே அந்த கோயில் மீது கூட ஆணையிட்டு சொல்றேன், உங்களோட பணத்தை நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் ஐயா, நீங்க என்னை நம்பலாம், என் வார்த்தையில நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. கஞ்சனுக்கும் மனசு இலகிடுது, இந்த ஆளுதான் இவ்வளவு தூரம் சத்தியம் பண்றானே, சரி கொடுப்போம், கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துருமா அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் இருமையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்து அந்த பக்தர்கிட்ட கொடுக்கறாரு. பக்தரும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, ஐயா, நாளைக்கு கூட்டம் கூட்டியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துருங்க, மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் ஆகுது, கூட்டமும் நடக்குது. அந்த பக்தரும் தனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணவங்களுடைய பெயரையும் எவ்வளவு கொடுத்தாங்கிறதையும் சொல்றாரு. எல்லோரும் கைத்தட்டிட்டு இருக்காங்க. அந்த கஞ்சனோட பெயரும் அதுல வருது. அதை கேட்டாங்க இருந்த எல்லோருக்குமே ஆச்சரியமா போயிருது. பலரும் தங்களான முடிஞ்ச அந்த உதவிய இன்னும் வந்து செய்யறாங்க. கஞ்சனே கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்க கூடாதா அப்படின்னு நினைச்சு பலரும் உதவி செய்யறாங்க. கூட்டம் முடிஞ்சிருது. அடுத்த நாள் பொழுது விடியுது.
தொண்டர் வந்து அந்த பக்தர் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்காக அந்த கஞ்சனோட வீட்டுக்கு போய் 1000 ரூபாய திருப்பி கொடுக்கறாரு. ஐயா, நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, என்ன நம்பி இந்த 1000 ரூபாயை கொடுத்தீங்க, நான் என்னுடைய வார்த்தையை தவறாம இதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், இந்த வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கஞ்சன் எதுவுமே பேசல, பேசாம வீட்டுக்குள்ள போயிடுறாரு. போயிட்டு இன்னொரு 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்து அந்த பக்தர்கிட்ட கொடுக்கறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப பிரமிப்பா இருக்கு. என்னடா அது, நேத்து கேட்ட ஒண்ணுமே கொடுக்கல, இன்னைக்கு 1000 ரூபாய் திருப்பி கொடுக்க வந்தா இந்தால இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பக்தர் இப்படி யோசிக்கிறத பார்த்துட்டு கஞ்சனை அதற்கான விளக்கத்தையும் சொல்றாரு. ஐயா, நேத்து நீங்க அந்த கூட்டத்துக்கு நீங்க வர சொன்னீங்க, நானும் முழு மனசா அந்த கூட்டத்துக்கு வரல, என்னோட பணத்தை நீங்க வாங்கிட்டு ஓடி போயிருவீங்களோ அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோட தான் இங்க வந்தேன். ஆனா அந்த கூட்டத்துல நான் பண உதவி செஞ்சதா நீங்க சொல்லி அந்த பணத்தை நீங்க வாசிச்ச போது கூட்டத்துல இருந்த எல்லோருமே என்னைய ஒரு விதமா பார்த்தாங்க. பலர் கூட்டம் முடிஞ்சோன்ன என்னை வந்து பார்த்து கை குலுக்கி வாழ்த்தும் சொன்னாங்க. நான் இதுவரைக்கும் அப்படி ஒரு வாழ்த்தை யார்கிட்ட இருந்தும் நான் பெற்றதும் இல்லை. என் மனசும் அன்னைக்கு நிறைஞ்சிருந்தது. அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை நான் இதுவரைக்கும் அனுபவிச்சதே கிடையாது. கொடுக்கறதுனால இவ்வளவு இன்பம் உண்டாகும் அப்படிங்கிறதே எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. அதனால தான் இன்னொரு 1000 ரூபாயை என் மன உவந்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கஞ்சன்ட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பக்தரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். இணைந்திருங்கள், இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நன்றி, வணக்கம்.